நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்வு நாள்தோறும் மிக சிறப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல அன்பர்கள் நான் காலை நேரத்தில் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது என்னை தேடி வந்து என்னை பாராட்டுவதோடு என்னை கைகுலுக்கி மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். எல்லாம் வந்து பெரியவாளோட ஒரு கருணை. அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி. வழக்கம் போல இன்றைய நிகழ்ச்சியிலேயும் பெரியவா வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அருட்சம்பவத்தை நான் சொல்ல இருக்கிறேன். என்னிடம் பல நேரங்களில் பல அன்பர்கள் எங்கள் வாழ்க்கையிலும் பெரியவராலே பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வந்து அன்பு கட்டளையை இட்டிருக்கிறார்கள், நீங்கள் இதை வந்து உங்க நிகழ்ச்சியில சொல்லணும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இதை எதற்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கும் பலருடைய கனவுகளில் பெரியவர் வருவதும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் நடந்தபடி இருக்கிறது. பெரியவா போன்ற ஞானிகளுக்கு, சித்த புருஷர்களுக்கு, ஞானிகளுக்கு வந்து, மகா புருஷர்களுக்கு வந்து உடம்புதான் அழிகிறதே தவிர அவர்களுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அது வந்து ஒளி மிகுந்ததாகி அது எப்பொழுதும் சக்தியோடு, அதாவது அவர்கள் ஸ்தூலத்தில் இருக்கிறதை விட சூட்சமத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் அதிக சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இது எப்பொழுதுமே எல்லா ஞானியர்களுக்கு பின்னாலேயும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எந்த எல்லா ஞானிகளுக்கும், எல்லா மடாதிபதிகள் சன்னியாசிகளுக்கும் இது பொருந்தும். நம்ம வந்து ஒரு கோவிலில் நமக்கு கிடைக்கின்ற அருள் அலைகளை விட இதை போன்ற ஞானிகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிருந்தாவனம் அதிஷ்டானங்களுக்கு நாம் செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அருள் அலைகளை சுவீகரிக்க நமக்கு தெரிந்திருக்கணும். மனசை ஒரு புள்ளியில வச்சு நம்ம அங்க தியானிக்கணும். மனசு அங்க அலப்பாய விடக்கூடாது. அது வந்து ஒரு பெராக்கு பாக்குற மாதிரி எல்லாம் அங்க போயிட்டு வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப பக்தியோட அங்க போய் உட்கார்ந்து, அது ஒரு அலைவரிசை, ஒரு ரேடியோல வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் சரியா எடுக்கணும்னாக்கா அது சரியா வைக்கலன்னா கொரு கொருன்னு சத்தம் போடும். சரியா வச்சுட்டா எப்படி பாட்டு நமக்கு துல்லியமா கேட்குமோ அது போல இந்த இடத்துல ஒரு அலைவரிசை இருக்கிறது. அந்த அலைவரிசையை பிடித்து அமர வேண்டும். அது நமக்கு தெரியல, நமக்கு அதை யாரும் சொல்லி கொடுக்கல. அப்படி அந்த அலைவரிசையை பிடித்து விட்டால் நம்மளை பிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஆள் கிடையாது. நமக்கு அவளுக்கும் ஒரு நேரடி தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. அப்ப அவளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் நமக்கும் ஏற்பட்டு விடுகிறது. இது வந்து இப்ப காவேரியில நாம இறங்கி குளித்துக் கொண்டிருக்கிறோம். காவேரி வெள்ளம் இருக்கிறது அல்லவா, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காவேரியினுடைய ஒரு வீச்சு, அந்த குளிர்ச்சி, அந்த வேகம், இதுக்கு நாமளும் ஆளாகிறோம். காவேரியை விட்டு வெளியில் வந்த பிறகுதான் அது நம்மை விட்டு நீங்குகிறது. அது போல இந்த அருள் அலைகளோடு சம்பந்தப்படும் பொழுது நமக்கும் அவர்களுடைய அம்சங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அதனால நம்மளை வந்து கோள்கள் வந்து கஷ்டப்படுத்தணும்ன்ற அன்னைக்கு ஒரு கணக்கு இருந்தால் கூட கோள்களுடைய செயல்பாடு அது செயல்பட்டு இருக்கும், ஆனா நாம உணர மாட்டோம். நாம வந்து விதிப்படிதான் எல்லாம் நடக்கிறது, ஆனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்பது போல ஒரு பெரிதாக நடக்க வேண்டியது சிறிதாவது அப்படிங்கறதெல்லாம் இதை போன்ற ஒரு குருபக்தி மிகுந்த செயல்பாடுகளில் நாம் ஈடுபடும் பொழுது நமக்கு எல்லாமே பெரிது, பெரிய துன்பங்கள் எல்லாம் சிறிய துன்பங்களாகி விடுகிறது. சிறிய துன்பங்கள் நாம் உணரக்கூட இது இல்லாமல் அது அப்படியே முடிந்தும் போய்விடுகிறது. இதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பம். இது எதுக்குனாக்கா, இந்த கனவுல எல்லாம் பெரியவா அதனால வருவான்னு சொன்னேன் இல்லையா, அந்த வகையில ஒரு தம்பதிகள், அந்த தம்பதிகளுடைய கனவுல பெரியவா வந்து எனக்கு கொய்யா பழம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். இவாளுக்கு ரொம்ப ஆச்சரியம், கனவு கலைந்து விடுகிறது. மனைவி என்ன சொல்றா, கணவன் கிட்ட இது மாதிரி பெரியவா கனவுல வந்தா எனக்கு கொய்யா பழம் கொடுன்னு கேட்டார். எவ்வளவோ இந்த உலகத்தில் இருக்கும்போது கொய்யா பழம் கேட்டிருக்காரு, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு உடனே கணவர் என்ன சொல்றாருனாக்கா, அவர் நமக்கு என்ன தெரியும், பெரியவா சித்தம் நமக்கு தெரியாது, ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கா, நாம ஒண்ணு பண்ணுவோம், நிறைய கொய்யா பழங்களை வாங்கி கொண்டு நாம மடத்துக்கு சென்று பெரியவாளை வந்து தரிசனம் செய்து நாம அவர் முன்னால வந்து வைப்போம், அவர் கேட்டதுனால அவருக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி அதே போல நல்ல கொய்யா பழங்களாக வாங்கி கொண்டு இவர்கள் போய் போனாக்கா அங்க நல்ல கூட்டம், பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்துல இவர்கள் நிற்கிறார்கள். இவர்களுக்கு வந்து ஒருவேளை நாங்க தரிசனம் பண்ண முடியுமோ முடியாதோ, நேரம் வேற ஆயின்னு இருக்கே, பெரியவா வேற கேட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கொஞ்சம் கிராஸ் பண்ணி முன்னாடி போய் பழத்தை கொடுத்துடலாமா அப்படின்லாம் இவாளுக்குள்ள ஒரு முனைப்பு. அப்புறம் ஆர்வ மிகுதியில என்ன பண்றா, அந்த மடத்துல இருக்கிறவா கிட்ட, இந்த மாதிரி நாங்க அவசியம் இன்னைக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்,
இன்னைக்கு கணவர் வந்து எங்ககிட்ட கொய்யாப்பழம் கேட்டாருன்னு நாங்க கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னா சொல்ற. ஆனா அது எதிர்மறையாக முடிகிறது. அதை கேட்டுட்டு சிலர் வந்து சிரிக்கிறார், கொய்யாப்பழம் கேட்டார் அப்படின்னும். அவர் அங்க இருக்கிறவா என்ன சொல்றா, இவர் இப்ப கேட்டா போறோம் லாரியில கொண்டு வந்து இங்க கொட்டுறதுக்கு ஆள் இருக்கு, இவர் ஓன் கனவுல வந்து எனக்கு கொய்யாப்பழம் வேணும்னு கேட்டார் அப்படிங்கிறார். இன்னைக்கு சீக்கிரமா தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காகவும் பெரியவா கிட்ட தங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியை எல்லாரும் மெச்சணுங்கிறதுக்காகவும் இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சட்டென்று தவறாக புரிந்து கொண்டு சிலர் அங்கே வந்து கமெண்ட் அடிக்கிறார். அதுவும் இவர்கள் காதில் விழுகிறது. அடடா, நம்ம நடந்ததை சொல்ல போக அது வந்து இப்படியெல்லாம் கூட எதிரொலிக்கிறதே, என்னடா உலகம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் வருத்தத்தோடு நிற்கிறார்கள். திரும்பி போயிடலாமா அப்படின்னு கூட அவர்களுக்கு வந்து ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. நல்ல வேளை கூட்டம் அப்படியே நகர்ந்து அவர்கள் முறை வருகிறது. இப்பதான் அந்த சிரித்தவா கேலி பேசினவா எல்லாரும் அங்க இருக்கா. அவளுக்கு நடுவுல ராத்திரி கேட்டேன், நீ உடனே பகல்ல எடுத்துன்னு வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம் என்று எல்லாரும் காதுபட சொல்லி அந்த பழத்தையும் அதில் இருந்து ஒன்றை எடுத்து ஒரு விள்ளல், அதாவது ஒரு விள்ளு விள்ளி அந்த விண்ட பழத்தை தன் வாயில் போட்டுக் கொள்கிறார் பெரியவர். மற்றவர்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு ஆச்சரியம், நாம் தப்பா பேசிட்டோம் அப்படின்றது அந்த நொடியே அவர்களுக்கு தெரிந்து விட்டது. இவாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதாவது எப்பேற்பட்ட ஒரு அருண் காரியம், நம்மளை வரவழைச்சு இப்படி சாப்பிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அவர்கள்கிட்ட அதை கேட்டார் அப்படிங்கிறதுக்கு பின்புலத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அவர்கள் வந்து பெரியவர் பேர்ல ரொம்ப பக்தி, அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரியவா பேர்ல பக்தி. அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும்னு அந்த அம்மா பெரியவாட்ட கேட்டுட்டு இருக்கா. அப்படிப்பட்டவர்களிடம்தான் பெரியவா கொய்யாப்பழம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா. இப்ப அவ கொய்யாப்பழத்தை கொடுத்துட்டா, கொய்யாப்பழத்தை இவர் சாப்பிட்டுட்டார். இப்போ இவர்கள் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள், பதிலுக்கு அவர் ஒன்றை தரணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை, ஆனா நாகரிகம் இல்லையா அது. இப்ப நம்மளுக்கு ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு செஞ்சா பதிலுக்கு நம்ம ஒண்ணு செய்யணும், நன்றி காட்டணும்னு நாம நினைக்கிறோம் இல்லையா. அவர் என்ன பண்றாருன்னா இப்படி அவர்களை செய்விக்க செய்து, அதாவது குருவுக்கு ஒன்று அவர்கள் தரணும், அவர்களுக்கு புண்ணிய கணக்கு இருக்கு, ஆனா குழந்தை பெறுவதற்கும் ஒரு அளவு இருக்கு, அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைச்சல்னு வச்சுப்போமே, இப்படி செய்வதன் மூலம் அந்த அளவு பூர்த்தியாகி விடுது. இதுதான் சூட்சமம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா கனவுல போய் இப்படி கேட்டு அவர்கள் வந்து நேரில் வந்து தரவும் அதை சாப்பிட்டு அவர்களுக்கு குரு காணிக்கை அவர்கள் தந்து விட்ட ஒரு புண்ணியத்திற்கு அவர்களை ஆளாக்கி அதே நேரத்துல உங்க விருப்பப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ற. அவர்களுக்கு அதற்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கறத வந்து நான் சொல்ல தேவையே இல்லை. இந்த சம்பவத்தை அந்த பெண்மணி சொல்லி சொல்லி பூரித்து போய் இன்றைக்கு அந்த சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியில நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்படின்னா பெரியவா வந்து பெரியவா மேல நம்ம பக்தியோடு இருந்தால், நம்ம கிட்ட நல்ல குருபக்தி இருந்தது, நல்ல தெய்வ பக்தி இருந்தது, பூர்ணமான நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் நம்முடைய நமக்கு ஒரு நல்ல காலகதி வரும் பொழுது பெரியவாளே என்ன பண்ணுவான்னா அதை ரொம்ப வேகமாக செயல்படுத்தி நமக்கு என்ன நடக்கணுமோ அதை அவர் நடத்தி தருவார் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு பேருண்மை இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.